தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற கட்டுமான பணியை நாம் செய்தால் நாம் எல்லோரும் யுத்தத்தில இருக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். யுத்தத்தில இருக்கிறோம், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்தோவென்றால் நாம வந்து ஜாக்கிரதையாக இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய இதயத்திலே அப்படி நினைத்து இருக்கிறோமா? தேவனுடைய யுத்தங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் யுத்த வீரன், நான் யுத்தத்தின் முனையிலே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரங்கள், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த இருட்டு, இதை விளக்குவதற்காக தேவன் கொடுத்த சர்வாயுதங்களை நான் தரித்து கொண்டு விசுவாசம் என்ற கேடகத்தை வைத்து, தேவனுடைய வார்த்தை என்ற கத்திகளை வைத்து நான் வந்து யுத்தத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். அப்படியே தேவனுடைய ஆலயத்தை நான் கட்டி கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறதா? ஆனால் இங்கே தேவனும் வேலி அடைத்தார், மனிதர்களும் தங்களுக்கு இருக்கும் எதிர்ப்பை அறிந்து வேலி போட்டுக் கொண்டிருந்தார். அப்போ கடவுளோட வந்து நம்ம எப்போ கோஆபரேட் பண்றோம் தெரியுமா? நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளும் போதும், கடவுள் நம்மை பாதுகாப்பதற்கு நாம் இசைந்து கொடுப்பது மூலமாகவும் நாம வந்து கடவுளுக்கு பிரியமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். வேதத்துல அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, இது நம்ம நல்லா நினைக்கணும். தேவன் மூடரில் பிரியமாயிருப்பதில்லைன்னு இருக்கு. ஏன்? எதிர்ப்பு இருக்கிறது, வந்து உடைத்து போடுவேன்னு சொல்றாங்க, கோபமாயிருக்கிறார்கள். நான் என்ன பாதுகாப்பு எனக்கு வைத்திருக்கிறேன்? யோசித்து பார்க்க வேண்டும். பாதுகாப்பு இல்லாம அந்த மாதிரி எல்லாம் செய்யறது மூடத்தனம். தேவன் நமக்கு ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுக்கட்டும். நாம பாதுகாப்பதற்கு முன்பாக அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறியுங்கள். எலிசா சொன்னது மாதிரி, என்ன மோடு இருக்கிறவர்கள் அவர்களோட விட அதிகம்னு சொன்னான். அக்னிமயமான தூதர்கள் அவர்களை சுற்றி இருப்பதை எலிசாவின் வேலைக்காரன் பார்த்தான். நம்மோட இருக்கிறவர்கள் அதிகம், பயப்படாதிருங்கள். தேவன் நமக்காக யுத்தங்களை நடத்துவார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனால் நம் கையிலே ஆயுதங்கள் இருப்பதை குறித்து அவர் சந்தோஷப்படுவார். அதை விசுவாச குறைவு என்று நினைக்க மாட்டார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆழ்மை துதிக்கிறோம் சுவாமி. உடைய இரக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்களின் மூலமாக நீர் எங்களுக்கு இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பூமியிலே சகல காரியத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தைகளை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீரப்பா. மகிமைப்படுத்தின வார்த்தைகளின் மூலமாக எங்களை போஷிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்லது. நெகேமியா 4 அதிகாரம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? வழியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெடுத்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனின் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்பு கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும், அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாக இருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அமோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண
எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் டாமன் காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்வீடு மிச்சமாக இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்குலம் என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் இடையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலிருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விஷயங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்பாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரர்களுக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது, நாங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லோருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என்னண்டையிலே நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமுமாயிருக்கிறது, நான் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாயிருக்கிறோம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்து இருந்தார்கள். அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல் மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரர்களோடும் கூட எருசலேமுக்குள்ளே ராத்தங்க கடவர்கள் என்று சொல்லி, நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரர்களாகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவர்களாகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. அதாவது நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது நாம் ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். அநேக நாட்களிலே மறந்து விடுகிறோம். நாம் கட்டிடத்தை கட்டுகிறோமா, மதில்களை பழுது பார்க்கிறோமா, இல்லை நாம் ஆயுதம் தரித்து யுத்தம் செய்கிறோமா? இந்த கேள்வியை வந்து நம்ம இடத்துல கேட்டா, இப்ப வந்து நீங்க எல்லாம் சில பேர் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறீங்க, சயின்டிஸ்டா இருக்கிறீங்க, நானும் சயின்டிஸ்டா இருக்கிறேன், நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? என்ன கேட்டா சயின்டிஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? உங்களை கேட்டா, சில பேரை கேட்டா நாங்க சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கோம், இல்ல வேற சில வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற கட்டுமான பணியை நாம் செய்தால் நாம் எல்லோரும் யுத்தத்தில இருக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். யுத்தத்தில இருக்கிறோம், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்தோவென்றால் நாம வந்து ஜாக்கிரதையாக இருப்போம். யுத்தம் இல்லாமல் இருக்கிறோம், சமாதானத்திலே நாம் இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியங்களிலே நாம வந்து எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் நாம் இறங்குவோம் என்றால் நாம காயப்பட்டு போவோம், வேதனைப்பட்டு போவோம். நான் வந்து எலிசாவின் எலியாவுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் போது நான் இப்படி சொன்னேன். எலியாவுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்களும் வேதனைகளும் இருந்தது. ஆனால் எலிசாவுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு கஷ்டங்கள் இருந்ததாக தெரியவில்லை. இரண்டு பேரும் தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். இரண்டு பேரும் தேவனாலே அங்கீகாரம் பெற்றவர்களா இருந்தார்கள். இரண்டு பேரும் தேவனை நேசித்தார்கள். ஆனால் ஒருவர் மகத்துவமான துன்பத்துக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார், இன்னொருவர் அந்த அளவிற்கு துன்பத்துல போல. அப்படிதான் வேதத்துல போட்டிருக்கு. இந்த ரகசியம் என்ன? இந்த ரகசியம் என்னவென்றால், எலிசா எல்லோரோடும் சேர்ந்து அந்த யுத்தத்திலே யுத்தம் செய்தான். எலியா அது பாருங்க, அவன் பேசும்போதே அந்த ஜபத்திலேயே தோணிக்கும், நான் ஒருவன் மாத்திரம், அந்த மாதிரி திரும்ப 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 சொல்லுகிறான் எலியா. எலியாவின் வாழ்க்கை, அவன் தனித்திருந்தான், காயப்பட்டு கொண்டிருந்தான். எலிசாவுடைய வாழ்க்கை, அவன் எல்லோரோடும் கூட இருந்தான். அதனால அவனுடைய காயங்கள் கொஞ்சம் மிதமாக இருந்தது, நிறைய இல்லாம மிதமாக இருந்தது. நமக்காக ஜெபிக்கிற ஆட்கள் நிறைய இருந்தா நம் மேல வருகிற அக்னி அஸ்திரங்கள் அவிந்து போகும். அதனாலதான் பவுல் வந்து தன்னுடைய சிறைச்சாலையின் வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது, உங்கள் எல்லாருடைய ஸ்தோத்திரங்களினாலே இது எனக்கு ரட்சிப்பாய் முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமாக நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம வந்து நிறைய மிஷன்ஸ்க்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். கடவுளுடைய வார்த்தைகளை நாம் ஆர்வமாக கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா, அனந்தத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். நெகேமியாவும் அவனோடு கூட இருந்த ஆட்களும் அவங்க செய்த மாதிரி நாமளும் செஞ்சிட்டு இருக்கோம். தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தை சுற்றி அலங்கங்கள், அந்த அலங்கத்தை நாம் கட்டி கொண்டு இருக்கிறோம். நன்றாக கவனிங்க. அது வந்து நம்ம வந்து சாதாரண வேலை செய்யவில்லை. நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். லண்டனிலே ஒரு பெரிய கதீட்ரலை கட்டி கொண்டிருந்தார்களாம். அந்த கட்டி கொண்டு இருக்கும் போது அந்த மேயர், அந்த காலத்துல எல்லாம் வந்து மேயர் வந்து எல்லாவற்றிலும் பங்கெடுத்துக் கொள்வார். மேயர் வந்து அந்த கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட வந்தாராம். அப்போ ஒரு சிறுவன் அந்த இடத்தை பெருக்கி கொண்டு சுத்தம் செய்து கொண்டிருந்தானாம். அவனிடத்துல இந்த மேயர் கேட்டாராம், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று விளையாட்டாக. அந்த சிறுவன் சொன்னானாம், நான் கதீட்ரலை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். நாம என்ன செய்யறோம் அப்படின்னு என்பது முக்கியமல்ல, நாம் எதற்காக துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் தான் முக்கியம். நம்ம பெருக்கினாலும் சரி, கற்களை எடுத்து வைத்து சாந்துகளை போட்டு வட்டமைத்தாலும் சரி, இந்த பெரிய கதீட்ரலை வந்து ஒரு வரைபடங்கள் உருவாக்கி அதை உருவாக்கி கொண்டிருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே இருக்கும் எதிர்ப்பு சக்திகளுக்கு நாம் எல்லோரும் ஒன்றுதான். அதனால பெருக்கிறவனுக்கு வந்து கொஞ்சம் குறைவாகவும், அதை கட்டி எடுத்து உருவாக்கி கொண்டிருக்கிறவனுக்கு அதிகமாகவும் எல்லாம் இருக்காது. எல்லாரும் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி தேவனுடைய ஆலயத்தை பாதுகாப்பதற்காக மதில்களை கட்டி கொண்டிருக்கிறோம். பாருங்க, பாழடைந்து போய் இருக்கிறது. அந்த இடத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அது அவர்களுடையதும் கிடையாது. அதை வெகு கூட்ட எங்கிருந்தோ வந்து ஜனங்கள் வந்து அவங்க எல்லாம் வந்து ஆர்கனைஸ் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையிலே தியாகத்தை வைத்து தங்களை வருத்தி கொண்டு கட்டுகிறார்கள். ஒரு இருளின் தாக்குதல் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? வார்த்தைகள் தான். வார்த்தைகளினாலேயே, ரூமர்ஸ வச்சே, தெரியாத காரியங்கள், பொறாமையின் விளைவா எழும்பும் காரியங்கள், இல்லாத காரியங்களை இருப்பதாக சொல்லி 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 கெடுத்து போடுவதை நான் பார்த்திருக்கிறேன். மற்றவர்கள் வாழ பொறுக்காதவர்கள், அதை பத்தி அவர்களுக்கு கவலை இல்லை. தேவையில்லாமல் தெரியாத காரியங்களை வந்து தெரிந்த மாதிரி, அவர்களுக்கு நல்லா எல்லாம் தெரிஞ்சிருச்சு,
ரொம்ப பவர் இருக்கு அவர்களுக்கு, அதை வைத்து அவர்கள் பேச வேண்டியது. இந்த இங்க வருகிற இந்த இந்த காட்சியிலே வருகிற எல்லா மனிதர்களும் அந்த மாதிரிதான் வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க பேசுறாங்களே, எங்கேயாவது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு உடைப்பதற்காக ஆட்கள் வந்து விட்டார்கள் என்று எங்கன்னா இருக்கா பாருங்க, இல்லவே இல்லை. வார்த்தைகளை வைத்து விரட்டுகிறதான் நம்ம பார்க்கிறோமே ஒழிய ஆயுதங்களை கொண்டு வீரர்கள் வந்ததாக இல்லை. ஆனால் கட்டுபவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் ஆயுதங்களோடு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் ஆயுதங்களோடு இருந்ததினாலே ஆயுதங்களை கொண்டு வந்து தாக்காமல் இருந்தார்களா, இல்ல இவங்களா வந்து ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணாங்களா? இவங்க ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணல. நம்மளுக்கு நன்றாக தெரிய வேண்டும், தேவனை சார்ந்து இருப்பவர்கள், அவருடைய வசனத்திலே உறுதியாய் பற்றி கொண்டு இருப்பவர்கள், அவருடைய வசனத்தின்படியே நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், அது விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசத்தை சார்ந்து நம்முடைய கிரியைகளும் இருக்க வேண்டும். கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படுவதில்லை, விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் விசுவாசம் கிரியைகளினாலே பலப்படுகிறது என்பது உண்மை. அவன் வந்து உன்னை வந்து தொலைக்க போறேன், உடைக்க போறேன், எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட போறேன்னுட்டு சொல்றான். நம்ம வந்து இல்ல இல்ல எங்க கடவுள் எல்லாவற்றையும் பாப்பாரு, அதெல்லாம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றது விசுவாசம். நல்ல விஷயம்தான், அந்த மாதிரி யோசிக்கிறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது, அதுக்காக ஜெபிக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் நம்மால் முடியும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஜாக்கிரதையாக இருப்பது. நம்மால் முடிகிற காரியத்தை தான் நம்ம செய்யணும்னு வைக்கிறாரு. தாவீது கோலியாத்தை வந்து வீழ்த்துவதற்காக கவன் கல்லெல்லாம் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க இல்லையா? அவ்வளவு பெரிய வீரன், அவன் வந்து அவ்வளவு பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறான். அவனை வீழ்த்துவதற்கு தாவீது கவன் கல்லையும் கூழாங்கல்லையும் கவனையும் எடுத்துட்டு போனா சரியான விஷயமா? இல்ல. ஏன் அதை அவன் எடுத்துட்டு போனான்னா அதுதான் அவனால முடியும். அவனுடைய விசுவாசம் அந்த கூழாங்கல்லினாலும் கவனினாலும் உயிர் பெற்றது, அது வந்து பலப்பட்டது, அவனால இயன்றதை செய்தான். அதே மாதிரி இவர்களுக்கு நிறைய பெரிய ஆயுதங்கள் கிடையாது, நிறைய வந்து பெரிய பெரிய இல்லையா அடிமையா இருந்தவர்கள். இவங்க இடத்துல என்ன இருக்கும் பாருங்க, ஏதோ ஒரு ஈட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை பிடிச்சிட்டு நிற்பாங்க. ஏதோ கத்தி மாதிரி இருக்கும், அதை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதன் மூலமா என்ன சொல்றேன்னா, நாங்க பிடிச்சிருக்கிறதெல்லாம் கற்கள், சாதாரண விஷயங்கள், எளிய விஷயங்கள். ஆனால் எங்கள் தேவன் பெரியவர், அவர் என்ன செய்வாரு, இந்த கற்களை எல்லாம் பிரகாசிக்க பண்ணுவார், நீல ரத்தனங்களை அஸ்திபாரமாக்குவார், இதையெல்லாம் பெரிய ஆயுதங்களாய் எங்களுக்கு மாற்றி தருவார். சிம்சோனுக்கு அவர் மாற்றி கொடுத்தார் அல்லவா, ஒரு கழுதையின் தாடையை ஒரு ஆயுதமாய் மாற்றி கொடுத்தார். ஆனா என்ன நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால், போராடும் என்ன வேண்டும், சோம்பல்தனம் இருக்கக்கூடாது. எதிரி வந்து அவ்வளவு பயங்கரமா வந்து வந்து மிரட்டிட்டு போறான், சோம்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம், எல்லாம் தேவன் செய்வார், அந்த மாதிரி இருக்கிறவர்களை நான் பார்த்து இருக்கிறேன். சோம்பல் உள்ள மனிதர்களை விசுவாசம் இருக்கிறது என்று ஒரே காரணத்திற்காக எதுவுமே செய்யாமல் இருக்கும் மனிதர்களிடத்திலே தேவ பிரியம் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. தேவன் நமக்கு ஒரு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருந்தால் அந்த காரியம் வந்து உத்தமமாய் நாம் கடவுளுக்காக செய்கிறோம் என்ற எண்ணம் நம்முடைய இதயத்திலே உறுதியாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதற்காக நமக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் தேவன் வைத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி என்னெல்லாம் வந்து ஆலோசனைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். அது வந்து ரொம்ப பெரிசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்ளம் வந்து அதை விட பெரிதாக இருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கும் விரோதிகள் அதை விட பயங்கரமானவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம வந்து தயாராக இருக்க வேண்டும். நான் தாவீதுடைய வாழ்க்கையில சொன்னேன் இல்லையா, அவன் பாருங்க, தாவீது ஒருவனுக்குத்தான் தெரியும், தன்னுடைய சமையன்மார்களுக்கு உணவு பண்டங்களை அவன் கொண்டுட்டு போயிருக்கான். அவங்க அப்பா அப்படிதான் சொல்றாரு, உணவு பொருட்களை கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னுட்டு.
ஆனா தாவீதுடைய மனதுல என்ன இருந்தது? நான் யுத்தத்திற்கு போகிறேன். கவனிங்க, இந்த உலகம் அவனை பார்த்து என்ன சொல்லுச்சு? நீ உங்க அண்ணன்களுக்கு எல்லாம் போய் தின்பண்டங்களை கொண்டு விட்டு அவங்க சுகமா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அனுப்புறார். அவ்வளவுதான், ஒரு சாதாரண மெசஞ்சர் வேலை, சாப்பாட்டு தூக்குபவனுடைய உத்தியோகம் இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தாவீது என்ன அவன் மனதுல இருக்குன்னா, அவனை நீங்க கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு சொல்ல மாட்டான், நான் யுத்தத்துக்கு போறேன், நான் யுத்தம் செய்ய போகிறேன் இல்லையா. ஏன் ஏன் அப்படி நான் சொல்றேன், ஏன் சொல்றேன்னா தாவீதுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கு. அவங்க அண்ணன் எல்லாம் வந்து இவன் கேக்குறான், இந்த கோலியாத் இப்படி எல்லாம் சொல்றானே, இவனை நான் நம்ம இவனை வீழ்த்துகிறவனை என்ன கொடுக்கப்படும் என்று சொல்லி கேட்கிறான். அப்ப வந்து அவங்க அண்ணன்களுக்கு எல்லாம் கோபம் வருது, அவங்க எல்லாம் வந்து அவனை திட்டுறாங்க, உன்னுடைய இதயத்தின் அகங்காரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் ஒரு வார்த்தை திரும்ப சொல்றான் பாருங்க, அற்புதமான திவ்ய வார்த்தைகள், ஆண்டவருடைய நெஞ்சு அப்படியே மகிழ்ந்திருக்கும் அந்த வார்த்தைகளை பார்த்து அவன் சொல்றான், நான் இங்கு வருவதற்கு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு சொல்றான். நான் என்ன சும்மா வந்திருக்கிறேன், நான் என்ன வந்து சாப்பாடு கொடுக்க வந்தேன்னு நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது, நான் தேவனுடைய யுத்தத்தை நடத்துவதற்காக வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட அற்புதமான அந்த அந்த தரிசனம் பாருங்க, ஒரு சிறு பயனிடத்துல நம்மிடத்துல அந்த தரிசனம் இருக்கிறதா? நீங்க உங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து ரிசர்ச்சருங்க அப்படின்னு, இல்ல நான் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியர். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய இதயத்திலே அப்படி நினைத்திருக்கிறோமா? தேவனுடைய யுத்தங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், நான் யுத்த வீரன், நான் யுத்தத்தின் முனையிலே நின்று கொண்டிருக்கிறேன், இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரங்கள், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த இருட்டு இதை விளக்குவதற்காக தேவன் கொடுத்த சர்வாயுதங்களை நான் தரித்து கொண்டு விசுவாசம் என்ற கேடகத்தை வைத்து தேவனுடைய வார்த்தை என்ற கத்திகளை வைத்து நான் வந்து யுத்தத்திலே நின்று கொண்டிருக்கிறேன், அப்படியே தேவனுடைய ஆலயத்தை நான் கட்டி கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறதா? அந்த எண்ணம் இல்லாட்டா தேவனுடைய ஊழியத்தை செய்வதிலே அர்த்தமே இல்லை. நம்ம என்ன செய்யறோன்றது நமக்கு தெரியணும். நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், The Death of Devil அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ஹார்வர்ட் ப்ரொஃபஸர் அதை எழுதியிருக்கிறார். என்ன அவர் சொல்றாருன்னா, அவர் வந்து விசுவாசியா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், The concept of evil அமெரிக்க தேசத்திலே மறைந்து விட்டது என்று சொல்றார். யாருமே வந்து ஒரு ஈவல்னு ஒண்ணு இருக்கு என்பதை மறந்து விட்டார்கள். ஈவல் ஒன்னு இருக்குன்னு நினைச்சாதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா, இது பிசாசு, இது டயபாலிக்கு, இது விஷம், இது அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க, சிறிய தேசத்திலே சிறு குழந்தைகளை, பெண்களை, எத்தனையோ பேரை வந்து கொன்று குடி குவிக்கும் ஒரு சர்வாதிகாரி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய ஜனங்களையே கொன்று குவிக்கும் ஒரு மனிதன், அவனை வந்து இன்னொரு ஒரு பெரிய போர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது பயங்கரமான ஒரு படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்தும் தெரியாமல் மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து பிசாசின் தாக்கங்கள் நடந்து கொண்டிருப்பதை கண்ணால பார்த்தும் பிசாசு அதை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தெரிந்தும் இவர்களால் எதிர்க்க முடியும் என்று தெரிந்தும் வேணும்னே அவர்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறது. இந்திய நாட்டுல வந்து கென்னடி என்ற பேரு ரொம்ப பிரபல்யமா இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எதற்காக வந்து இந்தியன், அதாவது நான் சிறுவனாய் இருக்கும்போது என் தந்தையினுடைய அலுவல் அறையிலே பெரிய கென்னடியும் ஜவஹர்லால் நேரும் பேசி கொண்டு போவது மாதிரி ஒரு ஒரு படத்தை பதிந்தாய் வைத்திருந்தார் என் தந்தை. இப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், எதற்காக இந்திய நாட்டிலே நிறைய பேரு ரொம்ப சொற்பமான நாட்கள் வருடங்கள் தான் அவர் வந்து
பிரசிடண்டா இருந்தாரு. ஆனாலும் ஏன் வந்து எல்லாரும் கெனடி கெனடி என்று போற்றி புகழ்கிறார்கள்? அதற்கு காரணம் என்னன்னா, சீன யுத்தத்துல, இந்தோ சீன யுத்தத்துல இந்தியாவில பெரும் பகுதியை எடுத்துக்கொள்வது மாதிரி அக்ரஷன் வரும்போது கெனடி கரம் கொடுத்தார், இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைகளை அனுப்பி வைத்தார். அதனால இந்திய ஜனங்களுக்கு அவர் மேல ஒரு நல்லெண்ணம், நம்மை காப்பதற்காக வந்தார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காவல் செய்கிற இது, அதாவது பேய் எங்கிருந்து வரும், நன்றாக கவனிங்க, பேய் வந்து எல்லா இடத்துலயும் வரும் இல்லையா. நம்ம அதை பார்ப்போம், பார்த்தா நமக்கு தெரியும் அது ஈவில் அப்படின்னு சொல்லி. ஆனா ஈவில் இல்லைன்ற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலே அதை வந்து கவனிக்காமல் விட்டு விடுவோம், நம்ம போய் சொல்ல மாட்டோம் நீங்க எங்க நீங்க இப்படி செய்யலாமா, எண்ணத்துக்காக இப்படி அவமானப்படுத்துகிறீர்கள், எதற்காக இப்படி நிந்தைகளுக்குள்ளாய் அவர்களை நடத்துகிறீர்கள் என்று சொல்லி யாருமே கேட்பதில்லை. பிசாசு இல்லை என்பதை அவர்கள் உறுதி செய்து கொண்டு பிசாசோடு உடன்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். எத்தனையோ மில்லியன் யூதர்களை ஹிட்லர் கொன்று குவிக்கும் போது நிறைய பைபிள் பிலீவிங் கிறிஸ்தவர்கள் தங்களை தெரியாமல் ஹிட்லரை ஆதரித்தார்கள் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த உணர்வு இல்லை, இது பிசாசு, இது வந்து வேதனை கொடுக்கும் சாத்தான் என்று அவர்களுக்கு தெரியாதே. தெரியாம சாத்தானுக்கோட துணை, அதாவது அக்கிரமங்கள் நடக்கும் போது நீதிமான்கள் வந்து அதை எதிர்த்து நிற்கிறார்கள் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு இல்லையா. அக்கிரம செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நாம எதிர்க்க வேண்டும். ஆனா அந்த பியூர் ஈவலை நம்ம ரெகக்னைஸ் பண்ணாதான் இந்த மாதிரி அநியாயமாய் துன்பப்படுத்துறவர்களை நம்ம வந்து சிம்பத்தைஸ் பண்ண முடியும். இல்லாட்டா என்ன பண்ணுவோம், யோபுவுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது, ஏன்னா ஏதாவது நீ பண்ணிருப்ப, பண்ணாதான் எதுக்காக இவ்வளவு வருது அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். இதுதான் பிரச்சனையே. யோபுவுடைய பிரச்சனை வந்து பிசாசினாலே யோபுவினிடத்திலிருந்து எல்லாம் பிடுங்கப்பட்டது, யோபுவினிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது, தேவன் அனுமதி கொடுத்துட்டாரு. ஆனா அந்த உலகம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, விசுவாசிங்க தான் அவங்க எல்லாம், எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள் தான் பேசுறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீ செஞ்சிருப்ப, ஏதோ ஏதோ தவறு செய்திருக்கிறாய், அதனால தண்டனை கிடைச்சிருக்கு. யுத்தத்திலே இருப்பதை நாம நினைவு கூற வேண்டும். யோபுவாய் இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் இருந்தாலும் சரி, நாம வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் போது நிச்சயமாய் போர் புரிபவர்களாய் நாம் நம்மை கருத வேண்டுமே ஒழிய, நாம கட்டிடம் கட்டுபவர்களாய் நம்மை கருதக்கூடாது. நான் வந்து இளைஞனாய் இருக்கும் போதுதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் வந்து வாரம் ஒரு முறை சண்டே ஸ்கூல் எடுப்பேன். சண்டே ஸ்கூலுக்கு நிறைய பேர், கிட்டத்தட்ட 100-150 பிள்ளைங்க வருவாங்க என்னுடைய சண்டே ஸ்கூலுக்கு. நான் கதைகள் சொல்லுவேன், ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், ரொம்ப ஆர்வமாய் ஓடி ஓடி வருவாங்க. இது பக்கத்துல அக்கத்துல இருப்ப சில பேருக்கு பிடிக்கும். அதனால என்ன செஞ்சாங்க, இது மொட்டை மாடியில வைத்து நான் நடத்துவேன், அவங்க என்ன செய்வாங்க, கல் அடிப்பாங்க. பிள்ளைங்க மேலாம் கல் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கும். இப்போ நான் ஏன் வந்து நான் ஜாக்கிரதையா இல்ல, யோசித்து பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கலாம், நம்ம நெய்வா இருந்தேன், வெகுளியாய் வெகுளியாய் கடவுளுடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்தேன். வெகுளியா இருந்து என்ன பண்ணியும், கல்லெல்லாம் அடிச்சா கூட அது பிள்ளைங்களை தாக்காத பண்ண ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும். இப்படி பொறாமை இருக்கு, நம்மை பிடிக்காதவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், நமக்கு விரோதமாய் பேசுபவர்கள் இருக்கிறார்கள், அதுக்குன்னு வேலை மெனக்கெட்டு சம்பந்தமே கிடையாது. ஒருவேளை நம்ம போய் அவன் இடத்துல போய் கேட்டா, ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னா,
சப்தம் மாத்துறாங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அவன் மனசுல போறாங்கமே, வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் சம்பந்தம் இல்லாம வந்து வந்து திட்டிட்டு போறாங்க, பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க, உடைஞ்சு போக போறோம், உடைச்சு போட போறோம் அப்படின்னு சொல்ல போறாங்க. நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டாவிட்டால், அவர்களுடைய மதில்களை நாம் பழுது பார்க்காவிட்டால், நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரவே வராது. சும்மா இருந்து பாருங்க, யாரும் வந்து உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, பிசாசு வந்து உங்களை ஒன்னும் சொல்லாது. யோபு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான், தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து கொண்டிருந்தான், தேவனுடைய மதில்களை கட்டி கொண்டிருந்தான் இந்த ஜனங்கள் மாதிரி. அதனால அவனுக்கு பிரச்சனை வந்தது. அவன் வேலி அடைத்தான் இல்ல, அவன் வேலி அடைக்கல. வேதத்துல போட்டிருக்கு, யார் வேலி அடைச்சான்னு போட்டிருக்கு தெரியுமா? தேவன் வேலி அடைச்சார்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கே தேவனும் வேலி அடைத்தார், மனிதர்களும் தங்களுக்கு இருக்கும் எதிர்ப்பை அறிந்து வேலி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போ கடவுளோட வந்து நம்ம எப்போ கோஆபரேட் பண்றோம் தெரியுமா? நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளும் போதும், கடவுள் நம்மை பாதுகாப்பதற்கு நாம் இசைந்து கொடுப்பது மூலமாகவும் நாம வந்து கடவுளுக்கு பிரியமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். வேதத்துல அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, இது நம்ம நல்லா நினைக்கணும். தேவன் மூடரில் பிரியமாயிருப்பதில்லைன்னு இருக்கு. ஏன்? எதிர்ப்பு இருக்கிறது, வந்து உடைத்து போடுவேன்னு சொல்றாங்க, கோபமாயிருக்கிறார்கள். நான் என்ன பாதுகாப்பு எனக்கு வைத்திருக்கிறேன்? யோசித்து பார்க்க வேண்டும். பாதுகாப்பு இல்லாம இந்த மாதிரி எல்லாம் செய்யறது மூடத்தனம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், மகத்துவமான பரலோக ராஜ்யத்திற்காக கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். அவர் வாழும்படியாய் நாம் வந்து அநேக பலிபீடங்களை கட்டி கொண்டு இருக்கிறோம், தூங்கும் இடங்கள் எல்லாம் ஜப கூட்டங்களை வைக்கிறோம், தேவனுடைய வசனத்திற்கு கேட்பதற்காக மனிதர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆலயங்களுக்கு உற்சாகமாய் போகிறோம், ஊழியங்களுக்கு கொடுக்கிறோம், ஊழியங்களுக்காய் ஜபிக்கிறோம். இது எல்லாம் என்ன செய்யறோம்? ஆலயத்தின் கதவுகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறோம், நம் மதில்களை படித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் உறைவும்படியாய் அவர் அழகான அற்புதமான கற்களை வைத்து நாம வந்து அவருக்கு மனப்பான ஒரு ஆலயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா இந்த மாதிரி எதிர்ப்புகள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். தேவன் நமக்கு ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுக்கட்டும். நாம பாதுகாப்பதற்கு முன்பாக அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறியுங்கள். எலிசா சொன்னது மாதிரி, நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களோட விட அதிகம்னு சொன்னான். அக்னிமயமான தூதர்கள் அவர்களை சுற்றி இருப்பதை எலிசாவின் வேலைக்காரன் பார்த்தான். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், பயப்படாதிருங்கள். தேவன் நமக்காக யுத்தங்களை நடத்துவார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனால் நம் கையிலே ஆயுதங்கள் இருப்பதை குறித்து அவர் சந்தோஷப்படுவார், அதை விசுவாச குறைவு என்று நினைக்க மாட்டார். நல்லாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தலும், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாய் இருக்க உதவி செய்தலும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்க உதவி செய்தலும். இரவிலும் பகலும் ஆயுதங்களை வைத்துக் கொண்டே இருந்தார்கள், ஆயுதங்களை வைத்துக் கொண்டே கட்டிடங்களை கட்டினார்கள் என்று பார்க்கிறோம் சுவாமி. எங்களை இந்த காரியங்களை இன்ஸ்பயர் பண்ணட்டும் சுவாமி. ஜபம், விழிப்பு, இந்த மாதிரி காரியங்களிலே தொடர்ந்து நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், யுத்த முனையிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்தோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். Amen. 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 Amen.